வணக்கம். நக்கீரன் வாசகர்களுக்காக நாம் அமைச்சர் வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம். அவர்களை நக்கீரன் சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நீங்கள் தான் வந்து இந்த குங்கும மண்டலத்திலேயே அதிமுகவை வந்து அதிக காலம் ஃபேஸ் பண்ண ஒரு திமுகவுடைய எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இந்த குங்கு மண்டலம்ன்றது முழுக்க அதிமுகவுடைய செல்வாக்கு மிக்க தொகுதின்றது இருக்குங்களா? இதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார், என்ன பார்க்குறீங்க? சில நேரங்களில் அதிமுகவுக்கு தேர்தல் சாதகமாக அமைந்திருக்குமே ஒழிய முழுக்க அவங்களுடைய செல்வாக்கு தான் அதிகமாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் நடித்ததனுடைய மோகத்தின் அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய நம்முடைய கொங்கு மண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், ஒரு பாமர மக்கள், அந்த சினிமா வந்து அவர் நடிக்கினுடைய நடிப்புகள், அதனுடைய படங்களுடைய அதுக்கு தகுந்த போல் மக்களுக்கான மனநிலைக்கு ஏற்பவான ஒரு திரைப்படங்கள் அதிக அளவில் நடித்த காரணத்தால் முழுக்க முழுக்க அதை உண்மை என்றே நம்பிக்கொள்ளுகிற சூழ்நிலையில் மக்கள் அவர் பக்கம் நின்றார்கள். அதே அவர் மறைவுக்கு பிறகு இன்னும் சொல்லப்போனால் 89ஆம் ஆண்டு ஓரளவுக்கு தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம். 91ஆம் ஆண்டு வந்து ராஜீவ்காந்தினுடைய கொலை சம்பவம் திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் செய்தார்கள் என்று பரப்பி அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. 96ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவை சார்ந்தவர்கள் யாரும் வெற்றி பெறவில்லை என்றே சொல்லலாம். பட் கோபியில் செங்கோட்டையன் ஜெயிச்சார். 96ஆம் ஆண்டு அவரும் தோற்றார். அவரும் சாதாரண இன்னும் சொல்லப்போனால் பெட்டிக்கடை வைத்திருந்த கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அண்ணன் கோபியை சார்ந்தவர் ஜிபி வெங்கட் என்பவர் இடத்துல தோல்வியுற்றார். அதே போல் 2004ஆம் ஆண்டு 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடங்களை கூட அதிமுக கைப்பற்றவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி தான் திராவிடைய அதிக அளவில் வெற்றி பெற்றது. இப்படி இருக்கிற பட்சத்தில் முழுக்க அவர்களுடைய செல்வாக்கு என்று சொல்ல இயலாது. ஒரு சூழல் சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு நேரங்களில் அதிமுக அதிக அளவில் வெற்றி பெற்றதற்கான வாய்ப்புகள் இருந்த ஒழிய முழுமையான செல்வாக்கு என்று சொல்ல முடியாது. அதே போல் 2016ஆம் ஆண்டு கூட மிக குறுகிய குறைவான வாக்கு வித்தியாசத்திலே தான் ஆட்சியை கைப்பற்ற முடியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சூழலை அமைந்தது. அது எப்படி தான் நான் புள்ளி விவரங்களை பார்க்கிற பொழுது சூழலைய ஒழிய முழுக்க முழுக்க அதிமுகவுடைய செல்வாக்கு மிகுந்த பகுதி என்று சொல்வதற்கான வாய்ப்புகள். தமிழகத்தின் மற்ற பகுதிகள் பார்க்கும்போது, நீங்கள் மற்ற பகுதிகளை பார்க்கும்போது அதிமுக 91 தேர்தலில் வந்து யூனிவர்சல் தமிழகம் முழுக்க அப்படி தான் வெற்றி பெற்றது. ஆனால் மற்ற தேர்தல்களில் வந்து திமுகவுக்கான எட்ஜ் என்பது மற்ற தொகுதிகளில் மாறி மாறி வந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து இப்போ சேவல் சின்னத்தில் போட்டி போட்ட ஜெயலலிதாவுடைய 27 தொகுதிகள் ஆகட்டும், இப்போ எடப்பாடி வெற்றி பெற்ற 65 தொகுதிகள் ஆகட்டும், இவை எல்லாமே வந்து இந்த குங்கு மண்டல பகுதிகளில் தான் பெரும்பான்மையாக இருந்திருக்கு. தொடக்க காலத்தில் எம்ஜிஆர் வந்து அரங்கநாயகம்ன்றவரை வந்து கோவை தொகுதியில் அடிக்க வச்சு தான் ஜெயிக்க வச்சாரு. ஒரு இடைத்தேர்தல் அது. அந்த மாதிரி இந்த தொகுதி முழுக்க, இந்த மண்டலம் முழுக்க இருக்கிறதா அதிமுகவினர் வந்து சொல்கிறாங்களே. அதான் இடையிடையே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்குது, அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதான் நான் அது 1996ஆம் ஆண்டு, அதே போல் 2004ஆம் ஆண்டு, இப்போ 2021ஆம் ஆண்டில் கோவை மாவட்டத்தில் இல்லை, அதே போல் திருப்பூர் மாவட்டத்தில் 3 தொகுதி வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால் முழுக்க ஒரு சூழ்நிலை. அதே போல் இங்கே ஈரோட்டை புறத்தில் 3 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. இதுக்கு முக்கிய காரணமாக அதிமுகவினர் சொல்கிறது வந்து குங்கு வேளாள கவுண்டர் அந்த சமூகம் வந்து முழுக்க வந்து கொங்கு வேளாளர் சமூகம் ஓட்டு போட்டால் கொங்கு வேளாளர் வந்து முதலமைச்சர் ஆகிடுவார், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிடுவார் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தையும் அவங்க கட்டமைத்து விட்டு தான், அதனோட பலன் தான் அவங்களோட வெற்றி.
இந்த தேர்தலில் அந்த சூழ்நிலை கொஞ்சம் உருவாச்சு, இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த மாயெல்லாம் மறைஞ்சிருச்சு. இப்போ இந்த இனிமேல்லாம் அந்த சூழ்நிலையெல்லாம் நிச்சயமாக ஈடுபட போகிறதில்ல. வருங்காலத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் அமையக்கூடிய கூட்டணியில் தான் அதிக வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திமுகவும் மதிமுகவும் சேர்ந்தாலே இந்த தொகுதிகளில் வந்து ஒரு பெரிய கணிசமான வாக்குகளை வந்து கொங்கு மண்டலத்தில் வாங்க முடியும். கூடவே வந்து இடதுசாரி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அவங்களுடைய செல்வாக்கும் இந்த பகுதிகளில் இருக்குது. கோவை போன்ற பகுதிகளில் அவங்களுடைய செல்வாக்கு இருக்குது. திருப்பூர் போன்ற பகுதிகளில் அவங்களோட செல்வாக்கு இருக்குது. இதெல்லாம் மீறி ஒரு சமூகத்தோட வாக்குகள் அப்படின்ற அளவில் ஒரு, ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் வந்து திமுக ஜெயிக்குது ஃபுல் ஸ்வீப்பு. பொள்ளாச்சி பாராளுமன்றமும் அடிக்குது, கோவை பாராளுமன்றமும் அடிக்குது, ஈரோடு எல்லா பாராளுமன்றத்தையும் வந்து திமுக முழுமையாக கைப்பற்றுது. அது வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக நடந்த ஒரு தேர்தல். அதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், அதுக்கு முன்னாடி நடந்த 22 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூட திமுக அதிக 13 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுது. அதிமுக வெறும் 9 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றுது. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் நடந்த வெற்றிக்கு, அதிமுக வெற்றிக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது அடிப்படை முதல்ல சொன்னது போனால் அவருடைய எம்ஜிஆருக்கு கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த மரியாதை தான் அதிமுகவை வாக்கு வங்கியில் காப்பாற்றியது. அந்த அடிப்படையில் அந்த மாயும் படிப்படியாக குறைந்திருக்கிறது இன்றைய காலகட்டத்தில். அதுவும் குறிப்பாக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இதுவாக மாறியிருக்கிறது. இடையிடையே அவர்கள் வெற்றி பெற்றதும் நாம் மறுப்பதற்கில்லை. தேர்தல் நடந்த சம்பவங்களில் அதே நேரத்தில் சில சூழ்நிலைகள், இப்போ உதாரணத்துக்கு 91 ஆண்டு நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் வந்த பொழுது திரு ராஜீவ்காந்தி அவருடைய மறைவு தான் அதிமுகவுக்கு சாதகமாக அமைந்தது சொல்லலாம். அது இயற்கையாக அந்த தேர்தல் நடைபெற்றிருந்தால், நியாயமான முறையில் நடைபெற்றிருக்கிற பொழுது இந்த சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால், ஆட்சியை கலைத்து இடையில் 89 ஆண்டு மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அதிமுக நம்முடைய மன்னிக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு கலைக்கப்பட்ட சதியின் காரணமாக மீண்டும் அந்த 2 காலத்தில் அந்த தேர்தலை சந்தித்தோம். ஆனால் அந்த சம்பவங்கள் நடைபெறாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழ்யா கலைஞரோடு முதலமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாயிருக்கும். கொங்கு மண்டலத்தில் அதிகம் வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கும். இப்போது கொங்கு வேளாளர் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஆட்சியில் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்க பலனடைஞ்சாங்க. ஏன்னா சசிகலா ஏற்கனவே இருக்கும் பொழுது எப்படி முக்குலத்தோர் வந்து ஆட்சி அதிகாரங்களில் கைப்பற்றி பலனடைஞ்சாங்களோ அதுபோல் எடப்பாடி ஆட்சியில் வந்து கொங்கு வேளாளர் சமூகம் வந்து ஒரு மிகப்பெரிய பலனை அடைஞ்சது அப்படின்ற ஒரு தாட்டு, அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ஸு. எங்கே பார்த்தாலும் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் அவங்களுடைய டாமினேஷன் அப்படின்ற ஒரு எண்ணம் பரப்புரை, இதெல்லாம் எந்த அளவுக்கு நிஜம் சார்? உண்மையிலே எடப்பாடி ஆட்சியில் வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் பலனடைஞ்சாங்க. அது ஒரு மாய தோற்றம் தான் சொல்லலாம். அதில் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் தான் அதில் பயனடைஞ்சிருக்க முடியுமோ உடைய மக்களுக்கான வகையில் எந்த விதமான ஒரு முன்னேற்ற சூழ்நிலையோ அது நல்ல நல்ல திட்டங்களோ ஒரு தொலைநோக்கான திட்டங்களோ எதுவும் இல்லை சொல்லலாம். இப்போ சொல்ல முடியும், அதையே அதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அவங்களே சொல்ல முடியாது எந்த திட்டங்களும் நாங்கள் கொண்டாந்தோம், இது வந்து மக்களுக்கு கொங்கு மண்டலத்தில் இந்த திட்டம் பயன்பெற்றிருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு எந்த திட்டமும் சொல்ல முடியாது. ஆமாம், அதனால ஒரு சில பேர் அரசோடு தொடர்பு வைத்திருப்பவர்களுக்கு வேண்டுமானால் அவர்கள் சில சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்திருக்கலாம். அதனால வழிய ஒட்டுமொத்த கொங்கு வேளாளர் சமுதாயத்திற்கு முழுவதும் இந்த ஆட்சி பயன்பட்டது என்பதெல்லாம் நிச்சயமாக ஒரு மாயம்தான். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அது ஒரு, அதாவது ஒரு அந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் கொண்டு வருவதற்கு அங்கே ஏற்கனவே நம்முடைய சட்டமன்றத்தில் 2006 வாக்கில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த திட்டத்திற்கு ஆய்வு பணிக்கு உத்தரவிட்டார். கோரிக்கை வந்தது சட்டமன்றத்தில், அதுக்கு ஆய்வு செய்ய சொல்லிக்கான உத்தரவிட்டார்கள். அதுக்கு பிறகு 2011 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அவர் தான் இருந்தார்கள். அந்த திட்டம் ஆய்வு செய்து நேரடியாக திறந்த வெளி வாய்க்கால் மூலமாகத்தான் அதை கொண்டு வருவதற்கான ஆய்வு பணிகள் நடைபெற்றது. இப்போ குழாய் வழியாக அந்த திட்டத்தை பவானியிலிருந்து அந்த தண்ணி நீர்வந்த நிலையம் வைத்து எடுத்து செல்வதற்கான முயற்சியான திட்டங்கள் ஒரு 90% முடிந்திருக்கு, இன்னொரு 10-15% பாக்கி இருக்கிறது.
எனவே அந்த வகையில் எந்த அளவுக்கு அது பயனளிக்கும், அதாவது ஒவ்வொரு நிறைய ஏராளமான குளம் குட்டையை திட்டமிட்டு அதை தண்ணீர் எடுத்து செல்வதற்கான வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது, அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்பது காலப்போக்கில் தான் அதுக்கு பதில் கிடைக்கும். இப்போ குறிப்பாக பெரும்பாலான குங்குவேளாளர் கம்யூனிட்டியில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தென்னை விவசாயிகள் தென்னை மரம் தொடர்பான கோரிக்கைகள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்குது. அந்த கோரிக்கைகள்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய உங்கள் திமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு கொங்கு மண்டலம் பரிசீலிக்கப்படுது சார், எப்படி பார்க்குறாங்க? அதை தேங்காயினுடைய உற்பத்தி அதிகமாகிடுச்சு நம்ம கர்நாடக மாநிலம் போன்ற வகையில். அதே நேரத்தில் அந்த வெளி மார்க்கெட்டில் அதுக்கான விலைகள் குறைந்திருக்கிறது, அதுவும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்தான், இல்லைன்னு சொல்ல. அதே இது நம்முடைய ஒன்றிய அரசின் மூலமாக நேபிட் என்கிற அமைப்பின் மூலம், அது நம்ம இங்கே இருக்கக்கூடிய தொடக்க கூட்டுறு வங்கிகள் மூலம், அதே போல் மார்க்கெட்டிங் கமிட்டி இது மூலம் அமைப்பு அரசனுடைய சார்பு அமைப்புகள் மூலமாக அதெல்லாம் கொள்முதல் செய்யப்படுகிறது. ஓரளவுக்கு அதன் மூலமாக உரிய விலை விவசாயிகளுக்கு கிடைக்கிறது. இருந்தாலும் இன்னும் கூடுதல் விலை கிடைக்க வேண்டும் என்று நம்முடைய விவசாயிகளிடத்தில் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லவில்லை. வருகிற காலத்தில் அதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு அவர்களுக்கும் ஓரளவுக்கு அது கட்டுவழியாகக்கூடிய வகையிலான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு நடவடிக்கை. இப்போ அத்திக்கடவு அவினாசி திட்டம் எந்த அளவுக்கு இருக்குது சார், எப்போ நிறைவேறாது? அது சில இடங்களில் நில எடுப்பு பணி செய்யாமல் சில இடங்களில் மட்டும் அந்த குழாய் பதிக்கப்பட்டிருக்கிறது. நில எடுப்பு பணி சில பேர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, அதையெல்லாம் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். கூப்பிட்டு பேசி அதை சரி பண்ணி இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம விரைவாக அந்த பணிகளை நிறைவு செய்து ஈரோடு மாவட்டம் பயன்படுகிறது. அதே நேரத்தில் திருப்பூர் மாவட்டம் ஒரு சில இடங்கள் அவினாசி போன்ற பகுதியில் இதெல்லாம் பயன்படுத்துவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது அந்த பணிகளை முடித்து அது ஏறத்தாழ இன்னொரு 3 மாதங்களும் மேல் அது அந்த திட்டம் பயன்பாட்டு கொண்டு வரப்படும். திமுக ஆட்சியில் நல்ல திட்டங்கள் வருது, ஆனால் அந்த திட்டங்கள் எதுவுமே வந்து ஒரு வித வேகத்தோடு நிறைவேறலை, எண்டு ரிசல்ட் வந்து மக்களுக்கு கிடைக்கல. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈரோடு மாநகராட்சி, ஈரோடு மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பணிகள்னு பார்த்திங்கன்னா பல பணிகள் நம்ம நீங்கள் சாலையில் போகும்போதே பார்க்கலாம், அந்தளவுக்கு இந்த நெருக்கடியும் இதுவும் இந்த விஷயங்கள் இருக்குது. இந்த திட்டங்களை செயல்படுத்துகிற வேகம் வந்து திமுக ஆட்சிக்கு ஒரு விமர்சனத்தை கொண்டு வருது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அதாவது பெரும்பாலும் திட்டப்பணிகளை பொறுத்தளவு அது மாநகராட்சியாக இருந்தாலும் நகராட்சியாக இருந்தாலும் சரி, ஊராட்சி ஒன்றியமாக இருந்தாலும் பல்வேறு துறைகளாக இருந்தாலும் ஒப்பந்த புள்ளி கோரி ஒப்பந்த புள்ளிதாரன் மூலமாகத்தான் அந்த பணிகள் நடைபெறுகிறது. சில நேரங்களில் அந்த பணிகளை எடுத்தவர்கள் காலந்தாழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதே நேரத்தில் அது உரிய அதிகாரிகள் அதற்குரிய பணிகளை வேகப்படுத்தி அந்த பணிகளை நிறைவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் உருவாகாமல் போயிருக்கலாம். அது யாருனால் அந்த காலதாமதம் ஏற்பட்டது என்பதை இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரோ அதே போல் மாநகராட்சியினுடைய ஆணையர் போன்றவர் அதிகாரிகளும் அதை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுத்து அடுத்தவர்கள் மூலமாக அந்த பணியை செய்வதனால் நிச்சயமாக அது விரைவாக செய்து முடிக்க முடியும். இப்போ சமீபத்தில் தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு 2021 மே மாதம் பொறுப்பேற்றது. பொறுப்பேற்ற காலகட்டத்தில் கொரோனா தொற்று நோய் என்பது மக்களை பாதித்தது. அரசினுடைய நிர்வாகமே முழுக்க மக்களை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவு அதுதான். அந்த அடிப்படையில் மக்கள் மத்தியில் தடுப்பூசி பற்றி விழிப்புணர்ச்சி, அதே போல் மருத்துவமனைகளை மேம்படுத்துகிற பணி, மருத்துவ பணியாளர்களை நியமனம் செய்து அந்த இடங்களை காலி இடங்களை நிரப்பி அதன் மூலமாக அந்த பணிகளை வேகப்படுத்தி மாண்புமிகு முதலமைச்சரே வழி நேரடியாக மருத்துவமனைகளை கூட ஆய்வு செய்தார்கள். அந்த அடிப்படையில் நாங்களும் அந்தந்த மாவட்டத்தில் அமைச்சர்களும் அந்த பணிகளை மேற்கொண்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு மக்கள் விடக்கூடிய சூழ்நிலை உருவாவதற்கு ஏறத்தாலும் ஒரு 7 மாதம் 8 மாத காலம் தேவைப்பட்டது. 7 மாத காலம் தேவைப்பட்டது. எனவே அந்த சூழ்நிலிருந்து மீண்டு இப்பொழுது அரசின் மூலமாக இந்த திட்டங்களெல்லாம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. விரைவாக இன்னி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பணிகளையெல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கள ஆய்வு என்று சொல்லி 4 மாவட்டங்களை ஒரு ஆய்வு, ஒரு மாண்புமிகு முதலமைச்சரே இதுவரை இந்த அளவுக்கு ஒரு மாவட்ட அளவிலான ஆய்வுகள் பணி என்பது இதுவரைக்கும் நடந்ததாக நான் அறியவில்லை. எனவே அதையும் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கையில் எடுத்து செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக இதன் மூலமாக இந்த பணிகள் வேகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும். இப்போது திருப்பூரில் இருக்க முக்கியமான பிரச்சனை வந்து வட இந்திய தொழிலாளர்கள். 1000 கணக்கில் வந்து குவியக்கூடிய இந்த வட இந்திய தொழிலாளர்களை யாருமே வந்து முறைப்படி எத்தனை பேர் வராங்க, எவ்வளவு பேர் வந்து இந்த தொழிலில் ஈடுபடுறாங்க அப்படின்றத கணக்கில் எடுக்கிறதுக்கான
ஒரு ரெக்கார்டு என்பது பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இல்லை. ஏன்னா தினந்தோறும் ரயில் மூலமாக, பேருந்து மூலமாக ஆங்காங்கு நேரடியாக வாகனங்களை ஏற்பாடு செய்து கொண்டு வந்து இங்கே பணிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதை அங்கே முடிந்தளவு அந்த அந்தந்த கம்பெனியின் நிறுவனங்கள் மூலமாக அதை முறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது இல்லாமல் நேரடியாக இந்த விவசாய பணிகளுக்கு கூட இப்பொழுது வந்து விட்டார்கள், கட்டிட தொழிலுக்கு வந்து விட்டார்கள், கோழி பணியில் வேலை செய்கிறார்கள். இப்படி பல்வேறு பணிகளுக்கு வந்தவர்களை அந்தந்த ஒரு கம்பெனி முறைப்படி அதை ஒழுங்குபடுத்த முடியாத சூழலை இருந்திருக்கலாம். இருந்தாலும் இனி எதிர்காலத்தில் அது பணிகளை சரி செய்து அவை ஆய்வு செய்து அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நடவடிக்கை. சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்குமான மோதல் என்பது அதிகரிச்சிருக்கு. ஒரு கல்லூரியில் கூட ஒரு மோதல் சம்பவம் சமீபத்தில் நடந்தது. சமீபத்தில் ஒரு டீ கடையில் கூட அந்த ஒரு மோதல் சம்பவம் என்பது எல்லார் சமூக வலைதளங்களில் வெளில வந்தது. இது வந்து ஒரு சமூக ரீதியான மோதலாக கொண்டு போகாதா? வடக்கே இருந்து வாழ்பவனும் வருபவனும் வாழ்வதற்காகவும் வயிற்று பசிக்காகவும் வருகிறான் என்ற மனிதாபிமான நோக்கத்தில் எடுத்துக்கொண்டாலும் அதை வந்து ஒரு முறைப்படுத்தாமல் போனால் அது தமிழ் சமூகத்துக்கு ஒரு கேடாக ஒரு இதுவாக மாறிடும் அப்படின்ற ஒரு அபாயம் இருக்குல்ல சார். அது அது மாதிரி சம்பவங்கள் ஒன்று இரண்டு நடந்திருக்கு, கவனத்திற்கு வந்தது அது வருந்தத்தக்க ஒன்று தான். அது அசம்பாவிதமாக நடந்திருக்கக்கூடாது. இதை ஏதோ தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய விரோதங்களை ஒரு சமுதாய சமூக ரீதியாக உருவாக்கி இதில் ஏதாவது சில பேர் அந்த திட்டமிட்டு அது குழப்பத்தை விளைவிக்கிறதுக்கும் இருக்கலாம், அந்த பணி நடைபெற்றிருக்கலாம். இருந்தாலும் இதை முறைப்படுத்த வேண்டியது அவசியம். நீங்கள் சொல்வது போல் ஏன்னு சொன்னால் இங்கேயும் அவர்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அவர்களுடைய உழைப்பு இவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் அவர்களும் பொருளாதார ரீதியாக என்று சொன்னால் வட மாநிலத்தில் இவ்வளோ வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் இங்கே கிடைக்கிற வேலையை வைத்து அவருடைய பொருளாதாரத்தையும் சரி செய்து அவருடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை, அவருடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே இதுபோல சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பது தான் நலம், அது அவர்களுக்கும் நலம், இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் நலம். எனவே அது இனிமேல் இது எப்படி முறைப்படுத்துவீங்க சார்? அதான் ஆங்காங்கு இதுக்கான வழிமுறைகள் என்ன சொன்னால் ஒரு பிரச்சனைகள் வருபோகிற பொழுது தான் அதுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகள் வருகிறது. புதிதாக சில பிரச்சனைகள் உருவாகிறது, அது நிச்சயமாக மாண்பு முதலமைச்சருடைய கவனம். திருப்பூர் மாவட்டத்தோட பல தொகுதி வாக்காளர்களாகவே அவங்க பெரிய அளவுக்கு மாறியிருக்காங்க. அவங்க வந்து பிஜேபி மாதிரி இருக்கக்கூடிய அவங்களுடைய கட்சி, அவங்களுக்கு தெரிந்த கட்சிகளுடைய வாக்காளர்களாக மாறக்கூடிய சூழ்நிலையும் அந்த அங்கே உருவாகியிருக்கு. இது வந்து இதுவரைக்குமே தமிழ் சமூகத்தில் நடைபெறாத ஒரு நிகழ்வு. இந்தி வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு இந்திக்காரர்கள் வந்து இங்கே வந்து வாழ்வது என்பது அஃப்கோர்ஸ் அதை வந்து வரவேற்கலாம். ஆனால் இது இது ஒரு சமூக மோதல், சமூகங்களுக்கு இரு சமூகங்களுக்கு இடையேயான ஒரு மோதல், ஒரு சமூக நிகழ்வு. இது வந்து பெரிய அளவுக்கு பாதிக்குதுன்ற கதறல்கள் பெருசாக கேட்குது சார். அதான் யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஒரு டீ கடையில் ஒருத்தர் போய் குடிச்சிடலாம், கடன் வாங்கியிருக்கலாம், அந்த பணத்தை திருப்பி அதுக்கு உண்டான கட்டணங்கள் உயர்ந்திருக்கும் போது அது நீ அந்த காசை திருப்பி கேட்டிருக்கலாம், உரிய கட்டணத்தை செலுத்துமாறு கேட்டிருக்கலாம். அப்போ ஏதாவது ஒரு வாய் பிரச்சனைகள் வாய் தகராறு ஏற்பட்டு அது மோதல் பிரச்சனையாக கூட மாறியிருக்கலாம். முடிய வேறொரு நோக்கத்தில் உருவாகிற மாதிரி தெரியல. ஒருவேளை இனி இந்த இரண்டு மூன்று சம்பவங்களை வைத்து அதற்கான ஒரு சூழலை அமைத்து கொண்டு அதை வளர விடாமல் தடுத்து ஒரு சுமூகமான சூழலை உருவாக்குவதற்கு மாண்புக்கு முதலமைச்சர்களுடைய கவனத்துக்கு இந்த பிரச்சனையை எடுத்து செல்லும். ஃபைனலாக ஈரோடு எலெக்ஷனுக்கு வருவாங்க சார், இங்கே எப்படி சார் இருக்குது அதிமுகவுடைய ஒர்க்கு? அவங்க இப்போது வந்து கண்ணன் குலம்னு ஒரு பொங்குவேளாளர் குலத்தை சார்ந்தவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் குலத்தில் பிறந்தவன் நான் எடப்பாடியார் வந்து சாதி லெட்டரை எழுதுகிறாரு. ஒரு இதுவரைக்கும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அப்படி எழுதுனது இல்லை. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அனைத்து சாதிக்கான தலைவர்களாக தான் அதிமுகவில் இருந்திருக்காங்க. ஓ பன்னீர்செல்வமும் சாதி கட்சி தலைவராக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டதே இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னை வந்து குறிப்பாக கொங்குவேளாளர் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவின் தலைவராக தன்னை ஐடென்டிஃபை பண்ணுறது எந்த விதமான நிகழ்வு சார்? அது அது போன்ற செய்தியை நானும் கேள்விப்பட்டேன். அது அது மாண்பு நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு என்ன அது விமர்சனம் செய்வதற்கே கூட அதுக்கு வாய் கூசுகிறது என்கிறது சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறது. இது ஒரு தீங்கான செயல், ஒரு ஜாதி ரீதியாக பிரித்து பார்ப்பதே ஒரு தவறான நிகழ்வு.
அதிலே போய் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய ஒரு குலத்துக்கு நான் பெருமை சேர்க்கக்கூடியவன் என்று சொன்னால் அவர் எந்தளவுக்கு தன்னை தரம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை இதிலிருந்து புரிகிறது. அதான் சொல்ல முடியும் சுருக்கமாக. இல்லை, இது ஓட்டு பெறுவதற்கான ஒரு தந்திரமா சார் இது? அதாவது பதவிக்கு வருவது என்பதற்கு ஒரு முறைப்படுத்தி கொள்வது தான் முறையோடைய. அதை விட்டு எப்படியும் ஒரு பதவி அடையலாம் என்று எந்தளவுக்கும் நம்முடைய சூழ்நிலையை மாற்றி குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலும் ஒரு ஜாதிய ரீதியாக அது ஒரு பிரிவின் ரீதியை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு பதவி பெறுவதற்குரிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறார் என்று சொன்னால் தன்னை எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு அவரே தன் மன ரீதியாக போய்விட்டார் என்று தான் இதெல்லாம் ஒரு உதாரணமாக சொல்ல முடியும். இப்போவும் அவர் சாதியத்தை கடைப்பிடித்து சாதிய உட்பிரிவுகளுக்குள்ளே பூந்து ஓட்டு கேட்டு நீ மீசை வச்ச ஆம்பளையா மீசை இல்லாத ஆம்பளையா அப்படின்லாம் வந்து தன்னுடைய பேசி இந்த அதிமுகவுடைய ஒர்க் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குது சார் இந்த தொகுதியில்? அவருக்கு வந்து இந்த தேர்தலில் அவருடைய கட்சியில் ஏற்கனவே ஏற்பட்ட பிளவு, அதாவது முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஏற்பட்ட பிரிவு, அதில் மீண்டும் ஒரு தற்காலிகமாக இடைப்பட்ட நேரத்தில் இந்த இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு முயற்சி எடுத்தார்கள். அதில் இவர்களுக்கு சாதகமாக சூழ்நிலை அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் அதுவே அவருக்கு இந்த தேர்தலில் கிடைத்த வெற்றி என்று தான் கருதி கொள்ளமே வேண்டுமே ஒழிய, இது எப்படியும் மக்கள் இந்த நேரத்தில் அவர் நிச்சயமாக வாக்களிக்கப் போவதில்லை. அவர் நினைக்கக்கூடிய சூழ்நிலையும் அவருக்கே மனம் நிச்சயமாக மனசாட்சி இதில் சொல்லும் மனசாட்சி நிச்சயமாக சொல்லும் இதில் வெற்றி பெற முடியாது என்பது அவருக்கு தெரியும். அதே நேரத்தில் அதனுடைய பிரச்சனைகளுடைய விளைவு தான் எரிச்சல் தான் மன ரீதியாக அந்த வார்த்தைகளை அப்படி தரம் தாழ்த்தி பேசிக்கொண்டிருக்கிறது தான். சார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய முறை ரெட்டலை எதிர்த்து போராடியிருக்கீங்க. திமுகவுடைய உடன்பிறப்பாக நீண்ட கால போராட்டத்துக்கு சொந்தக்காரர். இந்த இரட்டை இலை மீண்டும் அதிமுகவுக்கும் எடப்பாடிக்கும் கிடைத்திருப்பது அதிமுகவுக்கு உண்மையிலேயே ஒரு அட்வான்டேஜான ஒரு பொசிஷன். அதாவது அவங்க இரட்டை இலை கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி அவங்க திருப்திப்பட்டுக்கலாமா ஒழிய, இனி எதிர்காலத்தில் வந்து அவர்கள் இதை வைத்து கொண்டு இந்த கட்சியை காப்பாற்றி விடலாம் அல்லது அதே மூலம் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் வந்து விடலாம் என்று நினைப்பதெல்லாம் நிச்சயமாக ஒரு காணல் நீர் சார். அதில் வந்து இந்த அது பலவீனம் அடைஞ்சிட்டாங்க. பலவீனம் அடைஞ்சது காரணம் வந்து இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையான ஒரு ஆட்சியை இன்றைக்கு கையில் எடுத்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இப்பொழுதுதான் 20 மாத காலம் ஆகியிருக்கிறது. இன்னும் படிப்படியாக பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அதே நேரத்தில் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதி, அதே போல் அரசினுடைய நிதி ஆதாரமும் சரியாகிற பொழுது எந்த விதத்திலும் அவர்களால் இந்த ஆட்சிக்கு எதிராக மாண்புமிகு முதலமைச்சருக்கு எதிராக அரசியல் களத்தில் அவர்கள் நிற்க முடியாது சார். ரொம்ப நன்றி சார், நக்கீரனுக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கி வரலாறு சொல்லும் ஜல்லிக்கட்டு பேட்டைக்காளி இயக்குனர் ல. ராஜ்குமார் எழுதும் திமில். இது அடங்காத காளைகளின் ஆடுகளம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.